வந்த அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் ரெண்டு பிஎம்சி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் நம்ம இன்னைக்கு வந்து இன்னும் நம்ம பத்தி நம்ம விவரங்கள் தெரிந்து கொள்ள போறோம் இப்போ வர ஸ்லோகம் வந்து மிக முக்கியமான ஸ்லோகமா சொல்லலாம் இந்த விளக்கம் கூட உங்களுக்கு ஈஸியா புரியும் ஏன்னா நம்மளுடைய சடங்குகள்ல நம்மளுக்கு சில வச்சிருக்கிறாங்க அதன் மூலமா நம்மளுக்கு புரிய வைக்கிறதுக்கு பெரியவங்களை பார்த்திருக்கிறாங்க இந்த சுலோகங்கள் மூலமாக அது இன்னைக்கு புரிந்து கொள்வோம் இத வந்து கட்டோ நச்சி ஆகாசம் தத்வத் ஜீவகா பராத்மனி அப்படின்னு சொல்றாங்க நம்மளுக்கு வந்து ஜென்ரலா பாத்தீங்கன்னா இறந்து போன பிறகு ஒரு பானை வந்து உடைச்சிருப்பாங்க அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அப்போ என்னன்னா நமக்கு அதுல என்ன சொல்றாங்கன்னா அவங்க வந்து அந்த பானையில ஆகாசம் இருக்குது அத வந்து கட்டாகாசம் அப்படின்னு சொல்லுவாங்க அந் அதுவே வானம் வந்து வெளியே இருக்குது முழுசா இருக்குது அது வந்து சிதாகாசம் அப்படின்னு சொல்லுவாங்க தட் ஈஸ் பானையில இருக்கிறது கட்டாகாசம் வெளிய உலகத்துல இருக்கிறது சிதாகாசம் எப்பொழுது அந்த ஆகாசம் வந்து ஒரு பானை என்ற இருக்குதோ அதே போல ஜீவன் வந்து உடல்ல இருக்கிறாரு இப்போ இறந்து போன பிறகு அந்த பானை உடைஞ்சு போச்சு இப்போ ஜீவான்மா பரமாத்மா ஒன்னா ஆயிட்டு இருக்கிறாரு அந்த பானை உடைஞ்ச உடனே சிதாகாசம் கட்டாகாசம் ஒன்னா மாறிடுச்சு தட் இஸ் சிதாகாசமா மாறிடுச்சு இப்போ கட்டாகாசம் கிடையாது அதே போல ஜீவன் வந்து உடல்ல இருக்கும் பொழுது அப்படின்னு இருந்தாலும் இந்த உடம்பு போன உடனே அது கூட பரமான்மாதான் அது அப்பவும் பரமான்மாதான் இப்பவும் பரமான்மாதா ஆனா உடல் இருக்கிறதுனால அது நம்மளுக்கு புரியாம இருக்குது அதனால நம்ம ஜீவான்மா அப்படின்னு நம்ம நினைக்கிறோமே தவிர அந்த அனைத்து இடங்களில் சிருஷ்டி முழுவதும் இருக்கிறதும் பரமான்மாதா இந்த உடல்ல இருக்கிறது கூட பரமான்மாதா அப்படின்றதுதான் இந்த ஸ்லோகத்துடைய மீனிங்கு இங்கே வந்து அந்த கட்டம் அதாவது பானை உடைஞ்சு போகும் பொழுது ஆஹ் அது எப்படி உள்ளிருக்கிற வானம் மகாகாசமா மாறுகிறதோ அதே போன்ற தத்துவம் தத்துவம் இல்லாதது அப்படின்றதுதான் இந்த ஸ்லோகம் இதே போல இன்னொரு ஸ்லோகத்துல நம்மளுக்கு விளக்கம் கொடுக்கறாங்க கட்டாகாசம் இவாத்மானம் விலையம் வேத்தி தத்வத்தா சகச்சதி நிராலம்பம் ஜான லோக்கியம் ந அதாவது எவ்விதமாக கட்டாகாசமும் சிதாகாசமும் காசமும் அபின்னமன் அபிணம் அப்படின்னா என்னன்னா வேதம் இல்லாததோ அதே போன்ற ஜீவான்மா பிரம்மான்மா ஐக்கியமாயி இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டவர் அவர் வந்து ஞானத்தால மட்டுமே பார்க்கிறவர் ஆனா பிரம்மான்மாவை பெறுவார்கள் இந்த பார்வையிலோ அப்படின்னா அந்த ஞான பார்வையிலோ யாரு இருக்கிறாங்களோ அவங்க வந்து பரமான்மாவை பெறுவார்கள் உணருவார்கள் என்ற விஷயத்தில் சந்தேகமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க இங்கே கூட நம்மளுக்கு என்ன தேவைப்படும்னா ஞானம்தான் தேவைப்படும் எதுக்குன்னா உள்ளே இருக்கிற பரமான்மாவை உணர்றதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு பெறுவதற்கு ஞானம்தான் தேவை என்று இங்கே சொல்லியிருக்கிறாங்க எப்படி நமக்கு வந்து அந்த கட்டம் பானையில இருக்கிற சூன்யமே கட்டாகாசம் நம்ம பார்க்கற இருக்கிற ஆகாசம் வானம்தான் மகாகாசம் அல்லது சிதாகாசம் அப்படின்னு சொல்றோம் கட்டாகாசம் மகாகாசம் இது இது ரெண்டுமே வாஸ்தவத்துக்கு தனி தண்ணி கிடையாது மகாகாசம்தான் பானையில இருக்கும் பொழுது கட்டாகசம் அப்படின்னு கூறப்படும் இங்க என்னன்னா சான்ஸ்கிரிட் வேர்டு தமிழ்ல நம்ம பானை அப்படின்னு சொல்றோம் அதே போல பிரம்மான்மா கூட ஒரு ஜீவியாக உடல்ல இருக்கும் பொழுது ஜீவான்மா ஆகிறது ஜீவான்மாயே கட்டா என்று பிரம்மான்மாயே மகாகாசம் என்று நம் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த பானையில கட்டா அந்த பானை ஒடஞ்சி போகும் பொழுது அந்த மகாகாசத்தில் கலந்து போயி இருக்கிறது அனைத்து மகாகாசம்தான் என்றது நம்மளுக்கு புரிஞ்சு விடும் அதே போன்ற தேகங்கள் தேகங்கள் அனைத்தும் அழிஞ்சு போன பிறகு ஜீவான்மா பிரம்மான்மா என்றது அபேதம் பேதம் இல்லாதது ஜீவான்மா சர்வான்மாவுடைய ஏகத்துவம் வந்து அதாவது ஏகத்துவம்னா ஒருமையத்துவம் நம்மளுக்கு புரிஞ்சு கொள்ள முடியும் நம்மளால புரிஞ்சுக்குவோம் அது அப்படின்றதுதான் இந்த ஸ்லோகமுடைய மீனிங் அடுத்து பாத்தீங்கன்னா இதுக்கு சிமிலரா பகவத்கீதையில இருக்கிற ஸ்லோகம் பார்ப்போம் சமம் சர்வேஷு திஷ்டந்தம் பரமேஸ்வரம் வினஸ்யந்தம் எப்பச திஸ் சி அதாவது யாரு இந்த அழிஞ்சி போன சமஸ்தெரா அச்சரா தட் இஸ் அஹ் சலனம் இல் இல்லாதது சலனம் இருக்கிற பூதங்களில் தட் இஸ் ஜீவங்களில் நாசனம் இல்லாதவனா சமபாவத்தோட இருக்கிற பரமேஸ்வரியா அந்த சர்மாத்மாவை கிரகித்து கொள்றானோ அவர்களே யதார்த்தத்தை தெரிந்து கொண்டவர்கள் அப்படின்னு சொல்றாரு அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா இ இந்த உலகத்துல அழிஞ்சி போற அனைத்தும் அழஞ்சி போகும் எது சலனம் இருக்கிறதும் அழிஞ்சு போகும் சலனம் இல்லாததும் அழிஞ்சு போகும் ஆனா அந்த அழிஞ்சு போற பொருட்கள்ல ஜீவங்கள்ல இருக்கிற அழிஞ்சு போகாத பரமான்மாவை தெரிந்து கொள்றாங்களோ அவங்கதான் சர்வான்மாவை பெற முடியும் எதார்த்த சத்தியத்தை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்குதான் ஆதிசங்கராச்சிய ஆதிசங்கராச்சாரியா என்ன சொல்லுவாருன்னா நித்யா அனித்திய விவேக விசாரம் அப்படின்னு சொல்றாரு நித்தியமா இருக்கிறது எது அனித்தியம்னா வரும் இருக்கும் போகும் என்ற பொருட்களோ ஜீவங்களோ எது உன்னுடைய விவேகத்துடன் விசாரம் செய் அப்படின்னு சொல்றாரு இதுக்குன்னா இந்த பௌதிக வாழ்க்கையில அனித்தியமான பொருட்களுக்காகவோ அனித்தியமான விஷயங்களுக்காகவோ அந்த ஜீவங்களுக்காகவோ நம்ம வந்து ரொம்ப டைம் வந்து வேஸ்ட் பண்ணுமோ அது மேல நம்ம போக்கஸ் வச்சிருப்போம் அதனால ஒவ்வொரு விஷயம் வாழ்க்கையில வரும் பொழுது நித்தியமானது எது அனித்தியமானது எது இது எல்லாமே இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு கூட போகும் என்ற விழிப்புணர்வோட இருக்கும் போது அந்த அழிஞ்சு போகாத பரமான்மாவை பற்றி நம்ம வந்து யோசனை செய்வோம் அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்குவோம் அடுத்த இன்னொரு ஸ்லோகம் இப்போ நம்ம பார்க்கலாம் கவாமனேக வர்ணானம் க்ஷீரஸ்யா ஏகவர்ணதா க்ஷீர்தாதிவாம்யதா அப்படின்னா இதுல என்ன சொல்றாங்கன்னா பசு வந்து தட் இஸ் கோவுன்னு சொல்றோம் பசு வந்து விதவிதமான வர்ணங்கள்ல இருந்தாலும் பால் மட்டும் ஒரே வர்ணத்துல வெள்ளையாதா இருக்கும் அதே போல வேறு வேறு தேகங்களில் அந்த ஆன்மா ரூபத்துல பிரகாசிக்கிற பிரம்மாண்ட மட்டும் ஒண்ணுதா அப்படின்னு இந்த ஸ்லோகம் மூலமாக நம்மளுக்கு விதவிதமான எக்ஸாம்பிள்ஸ்ல சொல்றாங்க உத்தரகீதையில நம்மளுக்கு பசு வந்து விதவிதமான வர்ணங்கள்ல வேறு இருந்தாலும் கூட அவற்றினுடைய பால் மட்டும் அஹ் வெள்ளையாதா இருக்கும் அதே போல ஜீவங்கள் வேறு வேறு உடல்களில் விதவிதமான ஜாதிகளில் வர்ணங்களில் ரூபங்களுடைய இருந்தாலும் அவங்களில் பிரகாசிக்கும் ஜானமயமான ஆன்மஸ்வரூபம் மட்டும் ஒண்ணுதா அதுதே அதுவே பிரம்மாண்டமா பிரம்மாண்டம ஸ்வரூபம் அப்படின்ட்டு நம்மளுக்கு கிளியரா சொல்றாங்க சிருஷ்டியில் சர்வ பிராணிகளில் பிரகாசமான சர்வ வியாபகமான சுத்த சைத்தன்ய ஸ்வரூபமான வியாபித்தி இருக்குது ஆனா மனோவருத்திகளால அதாவது மனோன்னா மனதுடைய தனி தனி என்ற பிரிதலால நம்மளுக்கு நம்ம ஒரு வட்டத்தில இருந்து பரிமித்தனியா நாம ரூபங்களாக நம்ம பார்க்கறோம் வெளியே தவிர இந்த சருஷ்டி பாத்தீங்கன்னா குள்ள அனைத்தும் வியாபிச்சு இருக்கிறது ஒண்ணுதான் அப்படின்றது இந்த சுலோகத்துல சொல்றாரு அதனால பௌதீகமா பார்த்தா ஜாதி வர்ணம் ரூபம் இந்த வேறுபாடு பார்க்கிறவர் வந்து அக்ஞானி அப்படின்னு கூறப்படும் ஞானி மட்டும் சர்வ வியாபியான அந்த சர்மான் மாதா அனைவருக்குள் இருக்கிறார்கள் அனைத்துக்குள் இருக்கிறார்கள் என்றது பாப்பார் என்றதுதான் இந்த ஸ்லோகமுடைய மீனிங்கு இன்னும் இதுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு ரெண்டு புக்ஸ் நான் ரெஃபர் பண்ணிட்டேன் அந்த புக்ஸ் நான் இங்க சஜஸ்ட் பண்றேன் ஒவ்வொருவரும் அந்த ரெண்டு புக்கு படிக்கணும் ஒன்னு வந்து பர்ன் அகெயின்

பிச்சக்காரனாக லாமாவாக ராணியாக பார்ப்பாங்க தட் இஸ் நம்ம அனைவரும் விதவிதமான பிறவிகள் நாமளே எடுத்திருக்கிறோம் அதே போல சிருஷ்டில இருக்கிற அனைவரும் விதவிதமான பிறவிகளை எடுத்தாலும் அந்த பரமாத்மா ஸ்வரூபங்கள் தான்ன்றது இந்த ரெண்டு புக்ஸ்ல நம்மளுக்கு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாங்க எல்லோரும் இந்த விஷயங்கள் படிச்சு அந்த ஞானத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்றது அடுத்தது வந்து பகவத்கீதையில இதுக்கு சிமிலரான ஒரு ஸ்லோகம் இருக்குது அது பார்ப்போம் யதாபூத பிரதக் பாவம் ஏகஸ்தம் அனுபசியதி ஏவச்ச விஸ்தாரம் பிரம்ம சம்பத்தியதே ததா அதாவது வேறு வேறுவாக காணப்படும் பிராணிகளும் அனைத்தும் ஒரு பிரம்மான்மாவிலே இருக்கிற போல அதே போல அந்த பிரம்மாவிலிருந்து சம்பூர்ண சிருஷ்டி வியாபித்து கொண்டே இருக்கும் என்றது தெரிந்து கொண்டவர்கள் அந்த நொடியிலோவே சச்சிதான அந்த பரபிரம்மாவை தெரிந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்றாரு அதாவது எப்பொழுது நம்ம அந்த பிராணிகளுக்குள்ள பிரம்மான்மா இருக்கிறாங்களோ பிரம்மா பிரம்மான்மால் இருந்தே அந்த இருந்தே இந்த சர்வ சிருஷ்டி வரது அப்படின்னு அந்த ஞானம் தெரிந்து கொள்வாங்களோ உடனே அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து பிரம்மாண்டமா உடைய உணர்வு சாட்சா்காரம் கிடைக்கும் அப்படின்றது இந்த சுலோகத்துல சொல்லி அடுத்த நம்மளுடைய இனி டாபிக் வருது சோகம் சுவாசா அத பத்தி நம்ம இப்போ பார்ப்போம் சரீரினா மஜசியாந்தம் ஹம்சத்துவம் பாரதர்சனம் ஹம்சோ ஹம்சாட்சரம் கூட்டஸ்தம் எத்ததக்ஷரம் தத் வித்வான் அக்ஷரம் பிராப்யா ஜஹ்யான் மரண ஜென்மனி இத வந்து அஹ் பிரம்ம பிரதிபாதக யோகத்துல இருக்கிற சுலோகம் பரபிரம்மமுடைய சாட்சாத்காரம் ஆனவுடனே ஜீவன் முக்தத்துவம்தான் ஜீவிகளுடைய பரமாவதி நம்ம வரதே என்னன்னா ஆன்ம சாட்சா்காரம் பரபிரம்ம தான் இங்கே வந்திருப்போம் அதனால நம்ம இது மறந்ததுனால மகாங்கள் எல்லாமே நம்மளுக்கு இது ஞாபகம் படுத்திக்கிட்டே இருப்பாங்க அவங்களுடைய போதனைகள் மூலமாக ஜீவன் வந்து ஹம்சமந்திரம்னால சாஸ்வதமான எப்பொழுதுமே ஒரே ரூபமாக இருக்கிற பிரம்மான்ம சாட்சா்காரத்துடன் ஜனன மரணங்களை விட்டு ஜீவன் முக்தனா ஆயிடுறாரு அப்படின்னு சொல்றாங்க ஒரு ஹம்சமந்திரம் அப்படின்னா ஹம்சான்னா என்னன்னா சுவாசம் அதனால அஹ் இங்க நம்ம பாத்தீங்கன்னா மகாங்களுடைய நேம்ஸ்ல கூட இந்த பரமஹம்ச யோகானந்தா ராமகிருஷ்ண பரமஹம்சா இந்த ஹம்சா என்ற வேர்டு எப்படி வருதுன்னா அவ்வளவு சுவாசத்தை கவனிக்கிறவங்க அப்படின்றதுதான் அர்த்தம் அதனால நம்ம வந்து சுவாசத்தை அதுக்கு மேல கவனம் வச்சோம்ன்னா நம்மளுடைய சைத்தன்யம் கான்சியஸ் வந்து அதனுடைய பின்னோக்கி போய் உள்ள இருக்கிற ஆன்மாவை நம்மளுக்கு காட்டும் இன்னும் நம்ம செய்யற செய்யற இன்னும் ஆழமா போக போக அந்த பரபிரம் கான்சியஸ் கூட நம்மளுக்கு காட்டும் உள்ள இருக்குது ஆனா நம்ம பார்க்கணும்னா நமக்கு காட்டுறதுக்கு தான் வலி பிரிட்ஜு சுவாச இஸ் ஏ பிரிட்ஜு நம்ம எப்போவுமே கடல் மேலக்குதான் போறோம் கடல் உள்ளுக்கு போகணும் அதுதான் சுவாசம் வந்து உள்ளுக்கு கொண்டு போகும் கப்பல் வந்து மேலதா கொண்டு போகும் சப்மெரேன் உள்ளக்கு கொண்டு போகும் அந்த சப்மெரேன் தான் நமக்கு சுவாசம் அடுத்து வந்து வேத வாங்மயத்தில் ஜீவி நிரந்தரம் சோகம் என்ற அஜபா மந்திரத்தை ஜபித்து கொண்டே இருக்கும் என்றது கூறப்பட்டுள்ளது இது இன்னும் விளக்கம் வருது அதனால அந்த விளக்கம் மூலமாகவே நம்ம இது தெரிந்து கொள்வோம் அஜபான்னா என்னன்னா ஜபம் செய்யறது இல்ல ஆனா உள்ள தானாக ஒரு ஜபம் நடக்குது அதை பத்தி சொல்றாங்க எப்படி ஜபம் நடக்குதுன்னா சுவாசத்த வாயிலாக அந்த ஜபம் நடக்குமா அந்த ஜபம் என்னன்னு நினைக்குமா ஆஹ் நான் தான் பரபிரம்மம் அப்படின்றது சுவாசம் ஜபிச்சுட்டே இருக்கிறதுக்கு தபனப்படுமா இந்த விளக்கம் தான் இப்போ வரப்போகுது நம்ம தெரிஞ்சுக்கலாம் சோகம் என்றால் அந்த நான் என்று அர்த்தம் அப்படின்னா நமக்குள் இருக்கிற பிராணசக்தி சுவாச நிர நிரந்தரம் எப்பொழுதுமே அந்த பரபிரம்மாவை தரிசிக்கணும் அப்படின்ட்டு பிரயத்னம் செய்து கொண்டே இருக்கும் ஆனா இத அனைத்தும் நம்மளுக்கு தெரியாமலே அந்த நடந்துகினே இருக்கும் எப்பொழுது சாதனை செய்யறோமோ ஞானத்தை அடையிறோமோ அதன் மூலமாக ஜீவனுக்கு வந்து நான் இந்த உடல் இல்ல என்ற உடல் பிராந்தி போயி நான் அழிவே இல்லாதா பரமான்ம ஸ்வரூபமான ஆன்மா என்ற பிரம்மானுபூதி நம்மளுக்கு வருதோ அப்பொழுதுதான் இந்த ஜனன மரண சக்கரத்தில் இருந்து விடுதலை பெற்று ஜீவன் முக்தரா ஆயிடுறாரு அப்படின்றது நம்மளுக்கு இந்த ஸ்லோகம் வாயிலாக சொல்றாங்க ஹம்ச மந்திரம் என்றால் சுவாசத்துடைய கவனிப்பு அப்படின்றது அர்த்தம் அதனால அதனை தெரிந்து கொண்டு தியான சாதனை செய்யும் பொழுது அவ்விதமான பிரம்மானுபூதியை பெற்று ஜீவன் முக்தர ஆக முடியும் அப்படின்றதுதான் இந்த ஸ்லோகமுடைய மீனிங்கு இதுக்கு சிமிலரா இருக்கிற ஒரு பகவத்கீத ஸ்லோகம் கூட பார்ப்போம் பரசு பரஸ்தஸ் பரஸ்து தஸ்மாத்து பாவோன்யோ வியோ வியக்தனாத்தனா எஸ் சர்வேஷு பூதேஷு நசியு ந வினஸ்யி அதாவது ஆஹ் இங்கே வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் இது இந்த ஸ்லோகத்துடைய மீனிங்கு அவ்வக்தத்தை விட தனியாக இருக்கிற அவ்வக்தம்னா என்னன்னா வெளியே படாம இருக்கிற ஒரு தனியான சனாதனமான அவ்வக்த பாவம் எது இருக்குதோ அது ஜாலம் அழிஞ்சு போனா கூட இது அழையாமே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு அந்த அழியாமே இருக்கிறது எதுன்னா அந்த பரபிரமம் வெளியே படாம இருக்கிறாரா தட் இஸ் நம்ம முன்கூட்டியாவே தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம கண்ணுக்கு இந்த உறுப்புகளுக்கு கர்மேந்திரியங்களுக்கு பஞ்ச தன்மாத்திரங்களுக்கு எதுக்கு அஹ் அது எட்டாது மனதுக்கு எட்டாது புத்திக்கு எட்டாது இந்த மைண்டுக்கு எட்டாது எதுக்கும் எட்டாததுதான் அந்த இருபது நாலு தத்துவங்கள் தாண்டி இருக்கிறது அதனாலதான் அது வெளியே படாதது அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் தாண்டினாதான் நம்ம வந்து வெளியப்படாத பரபிரம்மாவை அடைய முடியும் அஹ் உணர முடியும் கிரகித்து கொள்ள முடியும்ன்றதுதான் இந்த ஸ்லோகமுடைய மீனிங்கு ஆஹ் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுக்கு ரிலேட்டடா கூட இன்னொரு ஒரு சின்ன நம்மளுக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸ் மூலமா தெரிஞ்சுக்குவோம் இங்க பாத்தீங்கன்னா சிவா அப்படின்னு சொல்றோம் தட் இஸ் உயிர் இருந்தா சிவம் உயிர் இல்லைன்னா சிவம் சொல்றோம் உள்ளே இருக்கிற சிவன் எப்படி கிடைக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க கூட அதை திரும்பிட்டோம்னா வசி வசின்னா கூட சுவாசம்தான் அதுக்குதான் வாசி யோகம் அப்படின்னு இருக்கும் அதனால நமக்கு எது இருக்குதோ அதுலவே அதனுடைய கீ கூட இருக்குது சிவா திரும்பினா வசி அதே மாதிரி நம்மளுக்கு வந் வந்து ஹம்சா திரும்பினா சோகம் இப்படிதான் அந்த வேர்ட்ஸ் எல்லாமே வந்திருக்குது தட் இஸ் சுவாசத்தை புடிச்சுக்கிட்டோம்ன்னா பரபிரம்மாவை பிடிச்சுக்க முடியும் வசி சுவாசத்தை நம்ம நமக்குள்ளே இருக்கிற சிவனை நம்ம அடைய முடியும் என்றதுதான் இந்த வேர்ட்ஸ் மீனிங்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஆத்ம மந்திரஸ்யா ஹம்சஸ்யா பரஸ்பர சமன்வயாத் யோகேனக்சே இது வந்து பிரம்ம பிரதிபாதக யோகத்துல இருக்குது இங்க பாத்தீங்கன்னா ஆன்ம மந்திரத்துக்கு ஜீவனுக்கு பரஸ்பர சம்பந்தம் இருக்குது தட் இஸ் ஒண்ணுக்கு ஒண்ணு இன்டர்லிங்கா சம்பந்தம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க யோகத்தால கோரிக்கைகளை விட்டு விட்டு அவங்க யாரு தியானம் செய்யறாங்களோ அவங்க பரபிரம் என்றதை தெரிந்து கொள்றார்கள் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லிக்கிறாங்க புத்தர் கூட சொல்றாரு சரியான கோரிக்கைகள் அப்படின்னு சொல்றாரு கோரிக்கை என்ன நீட்ஸ் தட் இஸ் தேவைகள் கோரிக்கைகள் கிடையாது கம்ஃபர்ட்ஸ் கோரிக்கைகள் கிடையாது கோரிக்கைகள் வந்து நமக்கு மீறி இருக்கிறது நம்ம வசதிக்கு மீறி இருக்கிறது எல்லாமே கோரிக்கைகள் தான் அதை வந்து வெளியே உலகத்துல வந்து பார்த்துதான் கேட்டு நம்மளுக்கு வருது இது கோரிக்கைகள் என்பது மனதுக்கு சம்பந்தப்பட்டது அதனால இங்கே நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஷன் தேவையில்லை அடுத்து பாத்தீங்கன்னா ஜீவி நிரந்தரம் ஜெபிக்கும் ஆன்ம மந்திரம்தான் அஜபமா அஜபா மந்திரம்தான் சோகம் சோகம் என்றால் அந்த தான் நான் என்றது உள்ளுக்குள்ள அந்த அஜப மந்திரம் நடந்துகினே இருக்குமா நமக்குள்ள ஜீவங்களின் நாசிகார மந்திரம் அண்ணா இப்படி தட் இஸ் நமக்குள்ள உல்ஸ்வாசம் வெளி சுவாசம் நிரந்தரம் நடந்து கொண்டே இருக்கும் பிராணவாயு சலனத்துக்கு தான் ஹம்சா என்று பேரு அந்த சுவாசத்துக்கு தான் ஹம்சா அப்படின்னு பேரு இருக்குது உடல்ல சுவாசம் தான் ஜீவி என்று கூறப்படும் அந்த சுவாசத்தை விட்டால் நிர்ஜீவி ஆயிடும் நிர்ஜீவின்னா அஹ் அந்த ஜீவம் இல்லாம ஜீவமற்றமா இருப்போம் அதனால ஆன்ம மந்திரத்துக்கு ஹம்சாவுக்கு அப்படின்னு சுவாசத்துக்கு உள்ளுக்குள்ள சம்பந்தம் இருக்குது ஹம்சாவில் ஹா என்பது சா என்பது ஜீவான்ம ஸ்வரூபம் பரமான்மையே ஜீவான்மா ஜீவான்மையே பரமான்மா அப்படின்ட்டு இது சொல்லிக்குது நம்மளுக்கு ஹம்ச மார்க்கத்தால பிரயாணம் செய்து ஆன்மாவை சேர முடியும் ஆஹ் இங்கே வந்து அப்படின்னா சுவாசத்தால ஜீவன் வந்து பரபிரம்மாவை பெற முடியும் பிரம்மாநாவை யாரு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆஹ் அந்த ஆன்மஜானி நினைக்கிறானோ ராக விட்டு விட்டு விட்டால் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க ராக ராகத்வேஷம்னா என்னன்னா துவேஷம் நம்மளுக்கு தெரியும் ராகம்ன்னா அட்டாச்மெண்ட் அது பொருட்கள் மேல இருக்கலாம் பசங்களை மேல இருக்கலாம் வீடு வாசல் மேல இருக்கலாம் நம்மளுடைய தொழில் மேல இருக்கலாம் இந்த உடம்பில் மேல இருக்கலாம் அனைத்தும் தேவைதா அனைத்தும் இருக்குது ஆனா அட்டாச்மெண்ட் இருக்காது அப்படின்னு இங்க சொல்றாங்க அட்டாச்மெண்ட் என்ன தேவை இல்லைன்னு சொல்றது கிடையாது அட்டாச்மெண்ட்னா எல்லாமே இருக்கும் அதுக்கு மேல நம்மளுக்கு ஒரு ஒட்டுதல் இருக்காது அப்படின்றது ராகம் துவேஷம் என்ற இருமயத்துவத்தை விட்டுவிட்டு இந்திரிய நிகிரம் அதாவது நம்மளுடைய மனம் நம்மளுடைய உறுப்புகள் அனைத்தும் தியானம் வாயிலாக நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்கு வரும் பொழுது தேவையற்ற கோரிக்கைகள் அனைத்தும் விட்டுவிட்டு ஆன்ம தியானத்தில் நம் உக்கார வேண்டும் அப்பொழுது அந்த யோகத்திலோவே அந்த அனைத்து கோரிக்கைகளை நம் நிரோதம் செய்யும் பொழுது அவங்களுடைய தியானத்தில் பிரம்மம் கட்டாயமாக தெரியப்படும் அப்படின்னு சொல்றாங்க ஏன் இத்தனை சொல்றாங்கன்னா அந்த அத்தனை நம்மளுக்கு பிரம்மத்தை தெரியாம தடங்களா இருக்கிறதுனால அந்த இருமையத்துவத்திலிருந்து தேவையற்ற கோரிக்கை கோரிக்கைகள்ல இருந்து அந்த நம்மளுடைய உறுப்புகள் மனதுடைய கண்ட்ரோல்ல இருந்து நம்மள நாம வெளியே கொண்டு வந்தா அங்கேயே இருக்கிற பரபிரம்மத்தை நம்மளால கிரகித்து கொள்ள முடியும் அப்படின்றதுதான் இந்த ஸ்லோகமுடைய மீனிங்கு அதனால ஆன்ம சாட்சாத்துக்கும் சுவாசத்துக்கு சம்பந்தம் இருக்கிறது நமக்குள்ள இருக்கிற பிராண வாயு சலனத்தை அதாவது அதாவது சுவாசத்தை கவனித்து கொண்டே இருக்கும் பொழுது மனதில் இருக்கிற யோசனைகள் நிதானமா குறைஞ்சு குறைஞ்சு டென்சிட்டி குறைஞ்சு என்ன மற்ற நிலைக்கு வரும் பொழுது முழுசா எண்ணங்கள் நிரோதமாகும் பொழுது அந்த எண்ணமற்ற நிலையில் தியான நிலையில் பிரம்மம் என்றால் சர்வான்மாவை கிரகித்து கொள்ள முடியும் அப்படி என்று கிருஷ்ணர் அவர்கள் சொல்றாரு நம்ம இங்கே சொல்றோம் தியானத்துல அமைதி வருது ஆரோக்கியம் வருது தேவையற்றது யோசனைகள் வரமாட்டேங்குது கோபம் குறைஞ்சிச்சு இப்படின்னு ஒவ்வொருத்தரும் நிறைய ஏன் சொல்றாங்கன்னா நம்ம அந்த கான்சியஸ் லெவலுக்கு போகும் பொழுது அந்த குவாலிட்டிஸ் அவருடைய குவாலிட்டிஸ் எது வருதோ அது கான்சியஸாக நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும் அதனால தான் அவ்வளோ பெனிஃபிட்ஸு தியானத்திலும் வரது நம்மளுக்கு இது இதுக்கு சிமிலராக இருக்கிற பகவத்கீத ஸ்லோகம் கூட இப்போ நம்ம பார்ப்போம் ஆஹ் பிரஜஹாதி பிரஜஹாதிமான் சர்வான் பார்த்த மனோகத்தான் ஸ்தித்த பிரக்னே அதாவது எந்த சமயத்துல நம் மனதுக்குள்ள இருக்கிற சமஸ்தமான கோரிக்கைகளை கோரிக்கைகளை விட்டு விட்டு இன்னும் ஆன்மனால ஆன்மாவிலேயே சம்திருப்தி அதாவது திருப்தி அடையிறோமோ அப்பொழுதுதான் அந்த யோகி பரபிரம்மாவை பெறுவதற்கு அவரை என்ன சொல்றோம்னா ஸ்தித பிரஜர் அப்படின்னு சொல்றோம் எதுக்குன்னா தேவையற்றது எல்லாமே நம்ம போக்கிக்கிறோம் அதனால ஸ்தித பிரஜர் அப்படின்னு நம்மள சொல்லுவாங்க ஆஹ் அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம் மாஸ்டர்ஸ் இது வந்து பகிர்வியோமா ஸ்திதம் நித்யம் நாசா அக்ரேச்ச விவசிதம் நிஷ்கலங்கம் விஜனியாத் சுவாசோ எத்திரலயம் கதஹா இது பிரம்மா பிரதிபாதக யோகத்துல இருக்கிற ஸ்லோகம்தான் தான் தியான முறையை இந்த ஸ்லோகம் வாயிலாக நம்மளுக்கு சொல்றாங்க பாஹ் ஆகாசம் அதாவது வெளிய ஆகாசத் ஆகாசத்தில் அதாவது வெளிய உலகத்திலே இருக்கிற வானம் கலா ரஹிதமானது ஆனா பரபிரம்மஸ்வரூபத்தை எப்பொழுதுமே சுவாசம் எங்கே லயம் செய்கிறதோ அந்த நாசிகாத்துலவே தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியா விளக்கம் கீழே வருது அது பாப்போம் மாஸ்டர்ஸ் பாஹ்யா காகாசம் அப்படின்னா வெளிய உலகத்துல அனைத்தும் நிரம்பி உள்ளது அப்படின்னு அர்த்தம் கலாரஹிதம் அப்படின்னா அவைய சம்பந்தம்னா உறுப்புகளுக்கு சம்பந்தம் இல்லாதது அப்படின்னு அர்த்தம் இந்த உடம்புக்கு சம்பந்தப்பட்ட உறுப்புகளோ மற்ற ஞானேந்திரியங்களோ கர்மேந்திரியங்களோ எதுக்கும் சம்பந்தம் இல்லாதது ரூபம் இல்லாதது பரபிரம்ம சர்வ வியாபி ரூபரகிதான் மனதுக்கும் சுவாசத்துக்கும் ஆஹ் தொடர்பு இருக்குது அப்படின்னு இங்க சொல்றாங்க எப்பொழுது ஒண்ணு நம்ம நிரோதம் செய்யறோமோ மனதை நிரோதம் செய்யறோமோ இன்னொன்னு கூட கண்ட்ரோலுக்கு வரும்னு சொல்றாங்க இது நான் கொஞ்சம் இங்கே உங்களுக்கு விளக்கம் தரேன் எப்பொழுது சுவாச சலனங்கள் இருக்குதோ மனம் கூட சலனமா இருக்கும் மனம் சலனம் இல்லைன்னா சுவாசம் கூட சலனம் குறைஞ்சிரும் சுவாசத்துடைய சலனம் குறைஞ்சிச்சுன்னா மனதோடைய சலனம் குறைஞ்சிரும் அதுதான் இந்த ஸ்லோகத்துல சொல்றாங்க இதுக்கு நான் சின்ன உதாரணம் கூட சொல்றேன் நம்ம இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ தூங்குறோம்னு வச்சுக்கோங்களே அந்த டைம்ல நம்மளுடைய சுவாச சுவாசம் வந்து ரொம்ப அமைதியா இருக்கும் இதுக்கு ரொம்ப அமைதியா இருக்கும் அப்படின்னா மனம் வந்து அடங்கி இருக்கும் அதனால அங்க வந்து டென்ஷன்ஸு எமோஷன்ஸு யோசனைகள் ஃபியூச்சரு பாஸ்ட் எதுவும் கிடையாது அதை தூங்கிட்டு இருக்குது மனம் தூங்கிட்டு இருக்குது அதனாலதான் சுவாசம் வந்து ரொம்ப அமைதியா இருக்கும் அதே ஏஞ்ச பிறகு இந்த பௌதீக உலகத்துக்கு வந்த பிறகு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சுவாசம் வேறையா இருக்கும் எப்பொழுது நம்ம வந்து அந்த எமோஷனல்லோடய இல்ல டென்ஷனோட இருக்கிறோமோ கோவத்தோட இருந்த இன்னும் நமக்கு நல்லா புரியும் நம்மளுடைய சுவாசம் புசு புசுன்னு இருக்கும் ஃபாஸ்டா சுவாசம் இருக்கும் எப்பொழுது ஃபாஸ்டா சுவாசம் இருக்குதோ நம்மளுடைய கண்ட்ரோல்லோ நம்மளுடைய மைண்ட் இல்லையோ ஆட்டோமேட்டிக்கா ஆயுள் குறையும் அதுக்காக தான் நம்மளுடைய கோவம் தான் நம்மளுக்கு எதிரி அப்படின்னு சொல்லுவாங்க அதனால சுவாசத்துக்கு மனதுக்கு இருக்கிற தொடர்பு தான் இந்த சுலோகம்ல வருது எப்பொழுது தியானம் செய்யறோமோ சுவாசத்தை கவனிக்கிறோமோ அந்த சுவாசம் வந்து குறைஞ்சு குறைஞ்சு சுவாசத்துடைய சலனம் கூட வைத்து கிட்ட இருக்கும் ஆனா அதை குறைஞ்சு குறைஞ்சி இங்கே புரூம் நடுவில் லயமாயிட்டிருக்குதோ அதாவது இரண்டு சுவாசம் ஒன்னா மாறிட்டு இருக்குதோ சலனம் இல்லாம இருக்குதோ மனம் கூட கம்ப்ளீட்டு நிர்மல நிலைக்கு வரும் அதாவது தியான நிலையில இருக்கிறோம்ன்றது அர்த்தம் அதனால சில பேர் கேட்பாங்க சுவாசம் ரொம்ப குறவையா இருக்குது ஒவ்வொரு தட சுவாசமே தெரியலன்னு வாங்க தட் இஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் மெடிடேஷன் ஸ்டேட்டஸ் அதனால நாங்க என்ன சொல்றோம்னா நீங்க அதை கவனிங்க அந்த நடுவுக்கு வந்ததுன்னா எவ்வளவு முடியுதோ அவ்வளோ நேரம் அங்கேயே நிக்க வைக்கிறதுக்கு நம்ம கவனிச்சிட்டே இருக்கணும் முயற்சி பண்ணிட்டே இருக்கணும் தட் இஸ் மனம் வந்து நம்ம நம்மளுடைய சுவாசம் மூலமா கட்டுப்பாட்டுக்கு வருது அப்படின்றது அர்த்தம் அதனாலதான் இந்த ஸ்லோகத்துல இந்த விஷயம்தான் வருது நம்ம வந்து ஒவ்வொரு நொடி சுவாசத்தை கவனித்து கொண்டே இருந்தால் மனம் ஸ்திரமாக இருந்து யோசனை மற்ற நிலை நம்மளுக்கு உண்டாகும் ஒவ்வொரு சுவாச புரு நடுவிலில் லயமாகும் இங்கே நமக்கு லயமாகும் அங்க நம்ம வந்து இன்னும் கவனமோட தியானம் அப்படியே கண்டினியூ பண்றதால ஒரு சூன்ய நிலையில் சர்வான்மாவுடைய அனுபூத்தின்னா அந்த உணர்வும் நம்மளுக்கு தெரிய வரும் அதனாலதான் பரமான்மாவை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒவ்வொரு நொடி சுவாசம் எங்கே லயமாயிட்டு இருக்குதோ அந்த நாசிகாக்கிரமன்னா இதுதான் நாசிக்கான்னா மூக்கு அக்ரமன்னா இதுதான் நாசிக்க அக்ரத்தில் குரு நடுவுலில் நம்ம வந்து கொண்டு வரணும் நம்மளுடைய சுவாசத்தை ஆட்டோமேட்டிக்கா அது செய்ய செய்ய வரும் அந்த கொண்டு வந்த இடத்தில் நம்மளுடைய கவனத்தை செலுத்தணும் இதுதான் இந்த ஸ்லோகத்துல நம்மளுக்கு கிளியரா சொல்லி இருக்கிறாங்க சமக்காய சிரோக்ரீவம் தாரையன் நச்சலம் ஸ்திரம் சம்பிரேக்ஷா நாசிகாகிரம் ஸ்வம் திசஸ் சானாவலோகையன் இது வந்து பகவத்கீதையில இருக்கிற சிமிலர் ஸ்லோகம் ஆஹ் உடலை தல தட் இஸ் கழுத்து தல ஒரு ஸ்ட்ரைட்ல ஸ்ட்ரைட்னா ரொம்ப ஸ்ட்ரைட்டா வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு வச்சு வைத்து மற்ற அந்த பக்கம் பக்கம் இந்த பார்க்காமலே நம்மளுடைய அதாவது சுவாசம் கவனிக்க கவனிக்க இங்கே சேர்ற நம்மளுடைய சுவாசத்தின் மேத கவனம் வைத்தால் நம்மளுடைய புரு நடுவிலில் நம்மளுடைய கவன கவனத்தை செலுத்தால் அப்போ நம்மளுக்கு வந்து மனம் என்பது அசையாமே ஸ்திரமாக அங்கேயே இருக்கும் அப்படின்றதுதான் இந்த ஸ்லோகம் உடைய மீனிங்கு ஆஹ் இன்னைக்கு சுவாசத்தை பற்றி நம்ம பற்றி நாம் நிறைய விஷயங்கள் தெரிந்து கொண்டோம் அஹ் தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ மாஸ்டர்ஸ்